வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடல் வரிகள். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அது வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்படி சில சுச்சுவேஷனில் நமக்கு வந்து சில பாடல் வரிகள் நம்மளையும் தெரியாமல் நமக்குள்ளே அதோட அசோசியேட் ஆகிருக்கும். அந்த பாடலை கேட்டோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துக்கே போன ஃபீலிங் இன்னும் கூட நமக்கு வரும். ஐ திங்க் பாடல்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டயத்தில் நெருக்கமானதாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். அது சம்மந்தப்பட்ட என்னோடய நினைவுகளை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எனக்கு எந்த மாதிரியான பாடல்கள்லாம் என் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணிச்சு, எந்த பாடல்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த அதோடய நினைவுகள் அதையும் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் நான் அந்த பாடலை உங்களுக்கு பாடல் வரிகளை பாடி காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு தலைவலி, என்னது ஜலதோஷம் போன்ற வியாதிகள்லாம் வர்ற மாதிரி ஆனால் இருந்தீங்க, குழந்தைகள் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் பாட்காஸ்ட்டை நிறுத்திட்டு வேறு வேலையை பார்க்க போயிருங்க. ஏன்னா பயங்கரமான பாடல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த எபிசோடுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து என்னோடய ஒய்ஃபு. அவங்க வந்து இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்னு ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் அவங்க இளையராஜா பற்றி இந்த மாதிரி ஒரு எபிசோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, நமக்கு வந்து நமக்கும் நிறைய பாடல்கள் இருக்கேன், ஏன் நம்ம வந்து தமிழ் பூமியில் இது பண்ணக்கூடாது, பொதுவாக சொன்ன எபிசோட ஒன்று போடலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. அதுதான் இப்போ உங்ககிட்ட காலை 2:12 மணிக்கு உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பாடல் அப்படி என்ன பெருசாக இம்பேக்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா, அப்போ நான் காலேஜ் ஸ்கூல் படிச்சுனேன், 10th படிச்சுட்டு இருந்தேன், 2005 அந்த சமயம், 2005-2006 சமயத்தில். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பாட்டு ஸ்கூலில் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்தான். லஞ்ச் பீரியடில் இருக்கும்போது அவன் திடீர்னு ஒரு 2 லைன் பாடினான். அந்த லைன் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி அவன் நான் அதிகம் பேசக்கூட மாட்டேன், ஆனால் அவன் அன்றைக்கி பாடினது எனக்கு இன்னும் அதே மைண்டில் அப்படியே இருக்குது. அந்த பாடல் வரிகளை கேட்டால் எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வரான். ஸோ நமக்கு நிறைய பேர் வந்து நிறைய பாடல் வரிகள் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அந்த பாடலை நமக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, நம்ம அவங்கள மறக்கவே மாட்டோம். நமக்கு அந்த பாட்டு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள மறக்கவே மாட்டோம். எப்போல்லாம் அந்த பாட்டு கேட்குறமோ அந்த நண்பரோட நினைவும் நமக்கு வந்து அது கூட சேர்ந்தே வர்றது தவிர்க்க இயலாத ஒரு விஷயம். ஸோ அது உண்மையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பிஸ்னஸ் எல்லாமே அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவெண்ட்லலாம் போய் பாட்டு போட்டாங்கன்னா அது அப்படியே அந்த இதை நம்மளுக்கு கொண்டு வந்துடுது, எனர்ஜி கொண்டு வந்துடுது, அந்த இடத்தையே மாற்றுது. ஸோ அப்படி தான் அவன் பாடின பாட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கண் பார்த்து கலைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான், கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான், சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். ஸோ அந்த காலத்தில் 11th படிச்சிருக்கும் போது இந்த பாட்டை இந்த 2 லைனை பாடினா சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மைண்டில் பயஞ்சது தான். இன்னும் அந்த பாட்டு எனக்கு வந்து இந்த 2 லைன் அப்படியே மைண்டில் பயஞ்சிருக்கு, சூப்பரான லைன். ஆக்சுவலி அந்த காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போது மைண்ட் வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு அருமையான லைனாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு பாட்டும் இருக்குது அதே மாதிரி. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் இன்னொரு ஃப்ரெண்டு அதே காலேஜ் ஸ்கூல் டயத்தில் 11th படிக்கும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆரோட பயங்கரமான ஃபேனு. ஸோ அவன் ஒரு பாட்டை வந்து இதே மாதிரி பாடிக்கிட்டு இருப்பான். டியூஷன்லலாம் இருப்போம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது, அவன் வந்து சும்மா அந்த பாட்டை எடுத்து பாட ஆரம்பிச்சிடான். அவன் பேர் திருமால் நம்பின்றது அவனோட பேர். அந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா, நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, வானில் பட்டம் விடுவேனா, பூத்தால் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேய்வதில்லை, பூத்தால் மலரும் உதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை அப்படின்னு நீ அந்த டிஆர் பாட்டு ஒரு பயங்கரமான லவ் ஃபெயிலியர்ஸ் தாங்க அந்த பாட்டை பாடுவான் அப்படியே. இப்போ நாங்கள் பேசும்போது கூட எனக்கு அவன் பாடினது அப்படியே மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கு, பேச முடியுது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள், லைக் அத்தனை வருஷம் கழிச்சு அந்த பாட்டுனா அவன் ஞாபகத்துக்கு வந்துடுறான்.
ஸோ அந்த மாதிரி பாட்டு வந்து நம்ம லைஃப்பில் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் யாராவது உங்களை மறக்கக்கூடாது நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல பாட்டாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் அவங்கள அவங்க மறக்கவே மாட்டாங்க காலப்புல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டு, இந்த பாட்டில் லிரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லிரிக்ஸும் நல்லாயிருக்கு, இந்த லிரிக்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி மற்ற பாட்டு இருக்கும்போது நான் இன்னொரு பாட்டு நானே கேட்ட இன்னொரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ என் கண்ணிரண்டை கேட்கிறாய், சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு என் எட்ட நின்று பார்க்கிறாய். இந்த லிரிக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்ச லிரிக்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நாம் ஒரு முரட்டு சிங்கிளாக தான் இருந்திருக்கோம் கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த பொண்ணுமே நமக்கு வந்து ஓகே சொல்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட கத்தி படம் மாதிரி அங்கே ட்ரை பண்ணோம், இங்கே ட்ரை பண்ணோம், தலையில் உருண்டு பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் இந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்து ஒரு மருந்தாக செயல்பட்டுக்கிட்டு வந்த ஒரு பாடல்கள். அதனால் லவ் ஃபெயிலியர் சாங் நிறைய எனக்கு பிடிச்ச சாங்லாம் இருக்குது, பட் இதில் இது ஒரு நல்ல சாங் ஆக்சுவலி. இதை நம்ம கேட்டாலே ஒரு அமைதி வரும். சரி ஓகே, நமக்கு ரப்பர் தான் இல்லை பாட்டாவது இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உள்ள சாங் இதெல்லாம். ஸோ அது ஒரு நல்ல பாடல். அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜுக்கு வந்துட்டோம். காலேஜ்லேயும் நிறைய பாடல்கள். காலேஜில் வந்து எனக்கு இங்கிலீஷ் சாங் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதாவது ஆல்ரெடி போன பாட்காஸ்ட் சொல்லியிருக்கேன் பருதி. ஸோ அவன் வந்து இங்கிலீஷ் சாங் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரேட்டட்லாம் பிடிக்காது. நம்ம வந்து இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தா திட்டுவான், நீங்கள் என்னடா பாட்டெலாம் டவுன்லோட் பண்ணுறீங்க, அவன் ஆர்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு பண்ணுறான், நான் வந்து பே பண்ணி இங்கே வாங்குகிறேன், எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது, ஆனால் நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணி பாருங்கிறீங்க, அதனால் நான் வந்து நீங்கள்லாம் வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் நான் பாட்டு டவுன்லோட போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன், எல்லோருமே டவுன்லோட் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தால அது அவன் அந்த பாட்டை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதில்ல. லிங்கன் பார்க் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு வந்து மெயினான பாட்டு ஆக்சுவலி. ஒன்று வந்து இந்த எண்ட் ஆக்சுவலி, அந்த பாட்டு இந்த எண்ட் அப்படின்னு பயங்கர ஸ்பீடாக பாடுவாங்க. எனக்கு அந்த பாட்டை பாட தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக பாடிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அது பாடினா கூட அவன் வந்து திட்ட வேறு செய்வான், இந்த பாட்டெலாம் நீ பாடாத, என் தயவு செஞ்சு என் காதில் வந்து பாடிடாதுன்னு சொல்லுவான். அந்தளவுக்கு எனக்கு பாடவும் வராது அது. அதனால் அந்த பாட்டு நீங்கள் அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, அதே லிங்கன் பார்க்கோட பாட்டு இன்னொன்று. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் கன்சியூம் அப்படின்ற ஒரு பாட்டு. மெமரிஸ் கன்சியூம் லைக் ஓப்பனிங் த வவுண்ட் பீக்கிங் இட் அபார்ட் அகைன், யூ ஆல் அஸ்யூம் ஐ அம் சேஃபர் இன் த ரூம் அன்லெஸ் ஐ ட்ரை டு ஸ்டார்ட் அகைன், ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் த ஒன் பட் பேலன்ஸ் ஆல்வேஸ் யூஸ் பட் இன்சைட் ஐ ரியலைஸ் தட் ஐம் த ஒன் பர்சன் அப்படி வரும் இங்கிலீஷ் பாட்டு. ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பான லிரிக்ஸ் ஆக்சுவலி இது. அதாவது மெமரிஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கையில் இருக்கிற காயத்தை பிச்சு எடுக்கிற அளவுக்கு வலியாக இருக்குது அப்படின்னு ஒரு கதறி கதறி பாடுற பாட்டு. இந்த பாட்டோட இது அர்த்தத்தை கூட அவன் தான் சொன்னான் அந்த காலத்தில். ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ண, ஏதாவது ரொம்ப வெறித்தனமாக இருக்குது, ஏதாவது சோகமாக நடந்துச்சப்படின்னா இந்த பாட்டு நான் கேட்பேன், அப்படி ஒரு பூஸ்ட் வந்து வரும் உங்களுக்கு, ஒர்க்கப் பண்ணுங்கடா வெயில் முடிங்கடான்ற மாதிரி வரும், இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலேஜில் அப்புறம் ஷோ மீ த மீனிங் அந்த பாட்டெலாம் வந்து டிஃபால்ட்டாக அதுவும் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அண்டு அது இங்கிலீஷில் அப்புறம்தான் ஒரு பெரிய இதுவே இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் காலேஜுக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போகும்போது சில சுச்சுவேஷன் நடக்கும்போது அப்போது வந்து எனக்கு ஒன்று ரெண்டு பாட்டு வந்துச்சு. அப்போ என்னென்னா ஒன் ஆஃப் த பாட்டு வந்து இந்த உதுங்கடா சங்கு நான் தண்டா சோறு கிங்கு லைஃபு எனக்கு கிங் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ லிரிக்ஸ் ஆக்சுவலி இப்போ மறந்துட்டேன், பட் அந்த பாட்டும் எனக்கு வந்து ஒரு நல்ல மெமரியை மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் நான் வந்து அந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக சுற்றிட்டு இருந்தேன் அங்கே. அப்போது உள்ள அந்த பீரியடில் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நான் அந்த பொண்ணில் நீ பார்க்கல. ஸோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த ஞாபகங்கள் அந்த பாட்டோட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கும். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த காலகட்டத்துக்கே நீங்கள் உங்களை கொண்டு போயிடும் ஆக்சுவலி. அந்த பாட்டெலாம் நம்ம திடீர்னு எதிர்த்து எங்கேயா கேட்போம். ஸோ அப்போது உங்களுக்கு சார் அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு போவோம். ஸோ என்ன எதுவுமே திருப்பி வராது, பட் அந்த உங்களால் யூ கேன் ரீலீவ் த அந்த ஏரியாவை நீங்கள் போக முடியும். ஸோ அது ஒரு நல்ல பாட்டு. அப்புறம் அதே மாதிரி தான் பூமி என்ன சுற்றுது
கூவ நெஞ்சு கத்துதே ஏன் முன்னாடி நத்துன கையை கட்டி நிற்குதே பிசு நானே ஜோக்கர் இப்போ ஹீரோவானே. அந்த பாட்டும் ஒரு நல்ல பாட்டு. இது வந்து இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டும் என்ன சொல்கிறது, இது அகெயின் இதுவும் எமோஷனோட ஒரு டையான ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டும் ஒரு வித்தியாசமான நல்ல பாட்டாக இருந்துச்சு. அனிருத் அந்த காலத்துக்கு இந்த காலத்துலேயும் கொடிக்கிட்டு தான் பறக்கிறார் அவர். ஸோ அவரோட பாட்டு இது, அது வந்து இதையே மாற்றின பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் வேறு லாங்குவேஜ் பாட்டு, நான் வந்து இங்கே போயிட்டேன், இங்கே மும்பை போயிட்டேன். மும்பை போனதுக்கப்புறம் அங்கே வேறு லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வேறு லாங்குவேஜ் பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு பாட்டு வந்து நான் கோக் ஸ்டூடியோவில் ஒரு நல்ல பாட்டு இருக்கும், ரங்க பாட்டி ரங்க பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீங்கள் கோக் ஸ்டூடியோவில் பாருங்கள், ரங்க பாட்டின்னு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பரான பாட்டு இது வந்து, ஒடியா பாட்டு. ஸோ ஒடியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த பாட்டை சஜஸ்ட் பண்ணிச்சு, சூப்பரான பாட்டு. அதுக்கப்புறம் பெங்காலியில் ஆக்சுவலி நிறைய பாட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு மறந்துருச்சு. பட் அங்கே இருக்கும்போது அதெல்லாமே ரொம்ப கேட்டுக்கிட்டு இருப்பேன். வெஸ்ட் பெங்கால் பாட்டு, பங்களாதேஷ் பாட்டு, அதெல்லாமே வந்து சூப்பரான பாட்டாக இருக்கும். அப்புறம் ஹிந்தியில் நம்மளாமே கேட்ட பாட்டு தான், சுன்ற ஹே நா தூ ரோ ரே ஹூமே, அது ஒரு சூப்பரான லிரிக்ஸு. அந்த லிரிக்ஸு அந்த வாய்ஸு அது வந்து பயங்கரமான பாட்டு, வேறு லெவலில் இருக்கும் அந்த பாட்டும். இதுவும் ஒரு நல்ல பாட்டு. அண்டு இந்த பாடல்கள்லாம் வந்து பேசிக்காக லைக் பாடல்களை பற்றி நினச்சா எனக்கு ஞாபகத்துக்கு வர்ற பாடல்களாக இருக்குது. அதுவும் போக இன்னொரு ஒரு பாட்டு இதில் விட்டேன். ஆக்சுவலி உன் வீழியில் வீழ்ந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். இந்த லிரிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான லிரிக்ஸு, அழகாக எழுதியிருப்பாங்க இந்த பாட்டும். ஸோ எனக்கு இந்த ஸ்கையெல்லாம் பிடிக்கும், இந்த லைக் ஸ்பேஸ் அந்த ரிலேட்டட் பிடிக்கணுன்றதுனால இந்த பாட்டு பயங்கரமாக இட் என்னோட ரெசிடேட் ஆச்சு இந்த லிரிக்ஸும். அண்ட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்னொரு பாட்டு கேட்டேன், செல்வான்னு ஒருத்தர் வந்து அடிக்கடி இது வைப்பார், ஸ்டேட்டஸ் வைப்பார், அந்த பாட்டும் ஒரு நல்ல பாட்டு. இவர் எழுதினது யார், வைரமுத்து எழுதின பாட்டு. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சென்றவர் வாழ்க, இது ஒரு அருமையான பாட்டு. ஆக்சுவலி ஒரு லைஃப் தத்துவத்தை, உங்களுக்கு என்ன சோகம் இருந்தாலும் நீங்கள் என்ன இருந்தாலும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைடா, இது தான்டா லைஃபு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாங்க வந்தவங்க எல்லாமே சாவதான் போகிறாங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருத்து இருக்கும் அந்த பாட்டில். அண்ட் அது பாடினது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் லிரிக்ஸும் வந்து வைரமுத்து வேறு லெவலில் எழுதியிருப்பார். இவர் எப்படி இப்படிலாம் எழுதுனார்ன்ற லெவலுக்கு நம்மளுக்கு யோசிக்க தோன்ற அளவுக்கு பாட்டு எழுதியிருப்பார். ஸோ எங்கள் அப்பா இறந்த டைத்தில் இந்த பாட்டெலாம் நான் ரொம்ப இது கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, நான் ஏன்னா யூஎஸில் இருந்தேன், இந்தியா வர முடியலன்றதுனால அதெல்லாம் வந்து எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடான பாட்டு. ஸோ எல்லா எமோஷனுக்குமே நமக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, அந்த ஒரு பாட்டு சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பாடல்கள் வந்து நமக்கு துணையாக வருது. ஸோ அந்தந்த ஹாப்பியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே அந்த பாடல்கள் இருக்குது. அந்த பாடலை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டவங்களோட நம்ம அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்கள நம்ம காலம் போகிற வரைக்கும் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா சரி வந்தால் பண்ணான்ற நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகம் வந்துடும். ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடாக நான் பார்க்குறேன். அண்டு அந்த பாடலோட நீங்கள் எந்த எமோஷனில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த எமோஷன் அப்படியே திருப்பி கொண்டு வந்துடும். அந்த பாட்டை நீங்கள் திருப்பி கேட்டிங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருந்தாலும் அது இப்போவும் திருப்பி கொண்டு வர பவர் அந்த பாடல்களுக்கு இருக்குது. அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அண்டு எப்போதுமே வந்து பாடல்கள் வேறு லெவலில் தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உண்மையிலே க்யூரியஸாக இருக்கேன் ஆக்சுவலி, எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு ஒவ்வொரு எமோஷனுக்கு தனித்தனி பாடல்கள் இருக்கா, என்ன மாதிரியான பாடல்கள் அது அப்படின்னு நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் என் லைஃப்பில் வந்து எனக்கு அந்த பாட்டு என் லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக அதுவும் ஞாபகத்தில் வரும் காலத்தில். அண்ட் நம்ம புதுசு புதுசாக பாடல்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நான் கேட்காத பல லட்சக்கணக்கான நல்ல சூப்பரான பாடல்கள் இருக்குது, அதை நான் தேடி தேடி கேட்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்டு
பாடல்கள் உங்கள் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை டிஎம்மில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதனால் நான் இதை ஒரு எபிசோடாக போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். அண்டு யா, இதில் ஸ்பாட்டிஃபைல கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு போல் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஸோ அதில் போல் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பை பை.